நீர் மாதிரி வையில் சல்ஃபைட் சல்ஃபேட் நைட்ரேட் எனும் அனாயன்கள் அடங்கியுள்ளன. நீர் மாதிரியில் அடங்கும் அனாயன்களை அளவறி முறையாக பகுப்பாய்வு செய்வதற்கு பின்வரும் நடைமுறைகள் நிறைவேற்றப்பட்டன. ஓகே, மூன்று நடைமுறைகள் தராங்க, மூன்று பேராகிராஃபில். நடைமுறை உண்டு, நடைமுறை இரண்டு, அடுத்து நடைமுறை மூன்று. ஓகே, கொஸ்டின்ஸ் கீழே தரப்படுது. ஓகே, இதுதான் கேள்வியில் தரப்பட்ட வையின் சொல்கிற கரைசல். வையின் சொல்கிற கரைசலில் மூன்று அனாயன்கள் காணப்படுது, சல்ஃபேட்டுகளும் சல்ஃபைட்டுகளும் அடுத்து நைட்ரேட்டும். ஓகே, இதில் முதலாவது நடைமுறையில் வைக்கரைசல்ட 25 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்பட்டு இதுக்குள்ள மிக அளவு 5 ஆன பேரியம் குளோரைட் சேர்க்கப்படுது. ஓகே, பேரியம் 2+ சேர்க்க கரைசலில் சல்ஃபேட்டுகள் காணப்படுது, சல்ஃபைட்டுகள் காணப்படுது. சல்ஃபேட்டும் சல்ஃபைட்டும் பேரியம் சல்ஃபேட் பேரியம் சல்ஃபைட்டாக வீழ்படிவாகும். ஓகே, ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு. ஆகவே கரைசலுக்குள்ள எஞ்சி காணப்படுறது நைட்ரேட்கள் மட்டுமே. ஓகே, இதுக்கு பின்னால இந்த கரைசலுக்குள்ள மிக அளவு டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சேர்க்குறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் பேரியம் சல்ஃபேட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல கரையாது, கரையாத ஒரு வீழ்படிவு. ஆகவே பேரியம் சல்ஃபேட் தொடர்ந்தும் அந்த கரைசலுக்குள்ள வெள்ளை நிற வீழ்படிவாக காணப்படும். ஓகே, வடித்திரவத்தில் நைட்ரேட்கள் காணப்படுது. பேரியம் சல்ஃபைட் வந்து BASO3க்கு டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சேர்க்கிற நேரம் SO2 கேஸ் வெளியேற்றப்படும். SO2 கேஸும் H2Oவும் பேரியம் குளோரைடும் விளைவாகும். ஆகவே இதுக்குள்ளே காணப்பட்ட பேரியம் சல்ஃபைட் அவ்வளவு வீழ்படிவுமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட தாக்கம் புரிந்து SO2 ஆக வெளியேறும். ஓகே, இது ஒரு காரமணமுடைய வாயு. ஆகவே இந்த SO2 கேஸ் அனைத்துமே வெளியேறினதுக்கு பின்னால் மிக அளவு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்குறாங்க. ஆகவே பேரியம் சல்ஃபைட் அனைத்துமே SO2 கேஸாக வெளியேறினதுக்கு பின்னால் அந்த கரைசலை அதாவது வடித்திரவத்தை வந்து வேறாக்குறாங்க. அவை இப்போ வடித்திரவத்தில் காணப்படுறது NO3- நைட்ரேட்டுகள் மட்டும்தான். ஓகே, இந்த வீழ்படிவு பேரியம் சல்ஃபேட் வீழ்படிவு கழுவி உலர்த்தப்பட்டு அதையும் வேறாக்குறாங்க. வேறாக்கி திணிவை அளக்குறாங்க, 0.74 கிராம். ஆகவே இது பேரியம் சல்ஃபேட்டோட திணிவு, BASO4 திண்மத்தில் திணிவு. ஓகே, இது தான் நடைமுறை உண்டு. ஆகவே நடைமுறை ஒன்றில் நடைபெற தாக்கங்கள் எல்லாம் முதலாவது எழுதிட்டு வருவேன். ஓகே, முதலாவது படியில் கரைசலுக்குள்ள பேரியம் குளோரைடை சேர்க்குறாங்க. மிக அளவு பேரியம் குளோரைடை சேர்க்க கரைசலில் காணப்பட்ட சல்ஃபேட்டுகளும் சல்ஃபைட்டுகளும் SO3 2-, இது பேரியம் குளோரைடோட தாக்கம் புரியும், BACL2வோட தாக்கம் புரிந்து பேரியம் சல்ஃபேட் ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு உருவாக்கும், பிளஸ் Cl- குளோரைடு அயன்கள் வெளியேற்றப்படும். ஓகே, தாக்கத்தை சமப்படுத்தி கொள்ளுவா, இந்த இடத்துல 2 குளோரைட்ஸ் சேர்க்குறோம். ஓகே, அதே மாதிரி கரைசலில் காணப்படுற சல்ஃபைட்டுகள் சல்ஃபைட்டும் பேரியம் குளோரைடோட தாக்கம் புரிந்து பேரியம் சல்ஃபைட்டை உருவாக்கும், BASO3 பிளஸ் குளோரைடு அயன்கள் வெளியேற்றப்படும். ஆகவே இந்த இடத்துல 2 குளோரைட்ஸ்னு வரும். ஓகே, பேரியம் சல்ஃபேட் பேரியம் சல்ஃபைட் இரண்டுமே வெள்ளை நிற வீழ்படிவுகள். ஓகே, அடுத்த தாக்கம் இந்த குறித்த கரைசலுக்குள்ள மிக அளவு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சேர்க்கிறோம். ஆகவே கரைசலில் காணப்படுற பேரியம் சல்ஃபைட் முழுமையாக கரையும். ஆகவே அடுத்த ஸ்டெப் பேரியம் சல்ஃபைட் BASO3 இதுக்குள்ள 5 ஆன ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சேர்க்கிறோம். ஆகவே விளைவாக்கப்பட்டது பேரியம் குளோரைட் BACL2 பிளஸ் SO2 கேஸ் பிளஸ் H2O. ஓகே, இது அடுத்து நடைபெற தாக்கம். ஓகே, இந்த மூன்று தாக்கங்களும் நடைமுறை ஒன்றில் நடைபெறும். ஓகே, அடுத்து இரண்டாவது நடைமுறைக்கு போவோம். ஓகே, இது நடைமுறை இரண்டு. நடைமுறை இரண்டுக்காக வைட இன்னுமொரு 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல் பயன்படுத்தப்படுது. ஆகவே இதுக்குள்ளேயும் சல்ஃபேட் சல்ஃபைட் நைட்ரேட் இந்த மூன்று அனாயன்களும் காணப்படும். இதுக்குள்ள முதலாவது மிக அளவு 5 ஆன சல்ஃபியூரிக் அசிடை சேர்க்குறாங்க. பின்னால் 5 வீதம் பொட்டாசியம் அயடேட்டை சேர்க்குறாங்க. ஆகவே உங்களுக்கு தெரியும் 5ஆன அமில ஊடகத்தில் பொட்டாசியம் அயடேட் சல்ஃபைட்டோட தாக்கம் புரிந்து சல்ஃபேட்டுகளையும் அயடினையும் உருவாக்கும். ஓகே, இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய உண்டு, சல்ஃபைட்டை பொறுத்தளவில் 5ஆன ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அல்லது 5ஆன சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னிலையில் அது என்ன செய்யும், SO2 கேஸை வெளிவிடும். அதாவது சல்ஃபைட் முழுவதுமே SO2 கேஸாக மாற்றப்பட்டு வெளியேற்றப்படும். ஆனால் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று தராங்க,
இந்நடைமுறையில் SO3 டூ மைனஸ் சல்ஃபைட் அயன்கள் வளிமண்டலத்திற்கு வெளியேறாமல் சல்ஃபேட் அயன்களாக ஆக்சியேற்றப்படுகின்றன என கொள்க. ஆகவே SO3 டூ மைனஸ் ஐதான அமிலத்தோட டைலூட் H2SO4வோட தாக்கம் புரிந்த SO2 கேஸாக மாற்றப்படவில்லைன்னு சொல்றத நாங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும், எடுக்கோளாக எடுத்து இந்த கேள்வியை செய்யணும். ஓகே, ஆகவே பார்ப்போம். நடைமுறை 2ல மிகையளவு டைலூட் H2SO4வையும் பொட்டாசியம் அயோடைட்டையும் சேர்க்க இந்த கரைசலில் காணப்பட்ட சல்ஃபைட்டுகள் என்ன செய்யும், SO4 டூ மைனஸ் ஆக ஆக்சியேற்றப்படும். பொட்டாசியம் அயோடைட் வந்து I2வாக தாழ்த்தப்படும். ஓகே, அதுக்கு பின்னால் இந்த கரைசலில் காணப்பட்ட அயோடின்ட அளவை துணிறதுக்காக இந்த கரைசலை மாப்பொருள் காட்டியாக பயன்படுத்தி பொட்டாசியம் தயோசல்ஃபேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க. ஓகே, ஆகவே இந்த இடத்துல நடைபெற தாக்கங்கள் எழுதி கொள்வோம். சல்ஃபைட் SO3 டூ மைனஸ் பிளஸ் பொட்டாசியம் அயோடேட் IO3 மைனஸ் அமில ஊடக முன்னிலையில் தாக்கம் புரியும். ஓகே, இந்த இடத்துல ஆக்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் நடைபெறும். SO3 டூ மைனஸ் SO4 டூ மைனஸ் ஆக ஆக்சியேற்றப்படும். IO3 மைனஸ் I2வாக தாழ்த்தப்படும். ஓகே, இது நடைபெற முதலாவது தாக்கம். இரண்டாவது தாக்கம், இந்த குறித்த தாக்கத்தின் மூலம் வெளிவிடப்பட்ட அயடின சோடியம் தயோசால்ஃபேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க. ஆகவே இது S2O3 டூ மைனஸோட தாக்கம் புரியும். ஆவி விளைவாக்கப்பட்டது I மைனஸும் S4O6 டூ மைனஸும். ஓகே, தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவா. சல்ஃபைட்டில் சல்ஃபைட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, சல்ஃபேட்டில் சல்ஃபைட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. ஆகவே +4ல இருந்து +6 ஆக மாறுது. ஆகவே 2 இலத்திரன்கள் இழக்கப்படும். அடுத்து பாருங்க, அயோடேட் அயோடேட்டில் அயோடின் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5, விளைவில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஓகே, அணுக்களை சமப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல 2 போட்டுக்கொள்கிறேன். ஆகவே 10 பிளஸ்ல இருந்து 0 மாறுது. 10 இலத்திரன்கள் ஏற்கப்படும். ஓகே, சுருக்கி கொள்ளுவா. ஆகவே 1, இந்த இடத்துல 5 சொல்லி போடலாம். முதலாவது தாக்கத்திலையும் இரண்டாவது அரை தாக்கத்திலையும் இலத்திரன்களோட எண்ணிக்கையை சமப்படுத்தி கூற்றத்துக்காக முதலாவது தாக்கத்தை 5ஆல் பெருக்கி கொள்ளுவோம். ஆகவே இது 5ஆல் பெருக்கிறேன், 5. ஓகே, ஆகவே 5க்கு 2 சொல்லி வருது. ஓகே, விளைவில் காணப்பட்ட அணுக்களை சமப்படுத்தி கொள்ளுவோம். இங்கேயால சல்ஃபா 5ன்றனால விளைவிலையும் சல்ஃபா 5. தாக்கி பக்கம் அயடின் அணுக்கள் 2, விளைவின் பக்கம் 2. ஓகே, அடுத்து சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவோம். மொத்தமாக காணப்பட்ட சார்ஜஸ் தாக்கி பக்கம் 2 10, 10 2 12 மைனஸ் காணப்படுது. ஓகே, விளைவு பக்கம் 2 10, 10 மைனஸ் காணப்படுது. அவை சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 பக்கம் 10 மைனஸ் ஆக்குறதுக்காக தாக்கி பக்கம் 2 ப்ளஸ்ஸை சேர்த்துக்கொள்வோம். அதாவது 2 ஹெச் ப்ளஸ்ஸை சேர்த்துக்கொள்வோம். ஓகே, ஆகவே விளைவு பக்கம் 1 H2O சேர்த்துக்கொள்கிறேன். ஓகே, ஆகவே இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கவுண்ட்டும் பேலன்ஸ் ஆகுது. அடுத்து இரண்டாவது தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணுவோம். விளைவில் அயடைட் 2, தாக்கி பக்கம் தயோசால்ஃபேட் அயன்களுக்கு முன்னால் 2 போட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஆகவே இதுதான் இரண்டாவது நடைமுறை. அடுத்து மூன்றாவது நடைமுறைக்கு போவோம். ஓகே, இந்த இடத்துல மூன்றாவது நடைமுறையில் பயன்படுத்தப்பட்ட வடித்திரவம் முதலாவது நடைமுறையில் எஞ்சிய அந்த வடித்திரவமாக இருக்கும். அது முதலாவது நடைமுறையில் நாங்கள் பார்த்தோம், சல்ஃபேட் அயன்கள் யாவுமே பேரியம் சல்ஃபேட்டாக வீழ்படிவாகுது. சல்ஃபைட் அயன்கள் யாவுமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மூலம் SO2வாக மாற்றப்பட்டு அகற்றப்படுது. ஆவே கரைசல்ல எஞ்சி காணப்பட்டது நைட்ரேட்கள் மட்டும்தான். ஓகே, அந்த நைட்ரேட்டை தான் நாங்கள் மூன்றாவது ஸ்டெப்புக்காக கொண்டு வரோம். அவை 25.00 சென்டிமீட்டர் கனம் நைட்ரேட்டுக்குள்ள முதலாவது ஐதான சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்குறாங்க. காரணம், முதலாவது நடைமுறையில் நாங்கள் மிகையளவு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை பயன்படுத்தினால இந்த கரைசலுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எஞ்சி காணப்படும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நடுநிலையாக்குறதுக்காக முதலாவது ஐதான சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த கரைசலுக்குள்ள சேர்க்கப்படுது. ஓகே, அதுக்கு பின்னால மிகையளவு அலுமினியம் திண்மத்தை சேர்த்து அதுக்குள்ள திருப்பி ஐதான சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்த்து வெப்பப்படுத்துகிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும், அலுமினியத்தை சேர்க்க இங்குள்ள நைட்ரேட்கள் வந்து அமோனியாவாக தாழ்த்தப்படும். அலுமினியம் ஒரு தாழ்த்தும் கருவி, ஒரு வன் தாழ்த்தும் கருவி. ஆகவே அது நைட்ரேட்டை வந்து NH3ஆக தாழ்த்தும். அதோட அலுமினியம் அலுமினேட்டாக ஆக்சியேற்றப்படும், AlO2 மைனஸாக ஆக்சியேற்றப்படும். ஓகே, இந்த இடத்துல விளைவாக்கப்பட்ட அமோனியா வாயுவை முழுமையாக
ஒரு குறித்த ஹைட்ரோக்ளோரிக் அசிட் கரைசலுக்குள்ளே செலுத்துகிறாங்க. ஆகவே இந்த இடத்துல செலுத்தப்பட்ட அமோனியா யாவுமே NHOCl ஆக மாற்றப்படும், அமோனியம் குளோரைடாக மாற்றப்படும். ஓகே, இந்த தாக்கத்தில் மிக அளவு ஹைட்ரோக்ளோரிக் அசிடை சேர்க்குறாங்க. ஆகவே NH3 உடனான தாக்கத்துக்கு பின்னால் ஒரு குறித்த அளவு ஹைட்ரோக்ளோரிக் அசிட் இந்த கரைசலுக்குள்ளே எஞ்சி காணப்படும். ஓகே, இந்த எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிட் அளவை துணிறதுக்காக மெத்தில் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தி இந்த குறித்த கரைசலை சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்கிறாங்க. ஓகே, இதுதான் மூன்றாவது ப்ரொசீஜர். இந்த இடத்துல நடைபெற தாக்கங்கள் எல்லாம் முதலாவது எழுதி கொள்வோம். ஆகவே முதலாவது கரைசலுக்குள்ள காணப்பட்ட நைட்ரேட் NO3- அலுமினியத்தோட கார ஊடக முன்னிலையில தாக்கம் புரியும். ஓகே, தாக்கம் புரிய விடப்படும். விளைவாக்கப்பட்டது அமோனியா NH3+ அலுமினேட் AlO2-. ஓகே, தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நைட்ரேட்ல நைதரசன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5, விளைவுல அமோனியால நைதரசன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3. ஆகவே +5ல இருந்து -3 ஆக போகுது. இந்த இடத்துல 8 இலத்திரன்கள் ஏற்கப்படும், 8 இலத்திரன்கள் ஏற்கப்படும். ஓகே, அடுத்தது அலுமினியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, AlO2- அலுமினியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஆகவே பூஜ்ஜியத்துல இருந்து +3 ஆக மாறுது. இந்த இடத்துல 3 இலத்திரன்கள் இழக்கப்படும். ஓகே, இலத்திரன்கள் எண்ணிக்கையை சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இலத்திரன்கள் கேன்சல் ஆகுற மாதிரி இரண்டு அரை தாக்கங்களையும் கூட்டலாம். அவை முதலாவது தாக்கத்திலையும் இரண்டாவது தாக்கத்திலையும் இலத்திரன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக முதலாவது தாக்கத்தை நாங்கள் மூன்றால் பெருக்கிக் கொள்ளுவோம், இரண்டாவது தாக்கத்தை 8ஆல் பெருக்கிக் கொள்ளுவோம். ஆகவே இதுக்கு 8 8 வரணும், இந்த இடத்துல 3 வரணும். ஓகே, விளைவுலையும் இந்த அணுக்கள் எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தாக்கி பக்கம் 3 நைதரசன், ஆகவே விளைவு பக்கமும் 3 போட்டுக்கொள்ளுவோம். தாக்கி பக்கம் 8 அலுமினியம், ஆகவே விளைவு பக்கம் 8 ஆக்குறதுக்காக அலுமினேட்டுக்கு முன்னால் 8 சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, அடுத்து சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த இடத்துல மொத்தமாக காணப்பட்ட சார்ஜஸ் 3-, இப்போதைக்கு 3-, விளைவு பக்கம் 8- காணப்படுது. ஓகே, 8-3, ஆகவே தாக்கி பக்கம் இன்னும் 5- தேவை. அதால் ஆகவே 5OH-, OH-க்கு முன்னால் 5 சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ அடுத்து கடைசியாக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணணும். தாக்கி பக்கம் காணப்பட்ட ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கை 14, விளைவு பக்கம் 16, ஆகவே தாக்கி பக்கம் இன்னும் 2 ஆக்சிஜன் தேவை. ஆகவே 2H2O சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்து ஹைட்ரஜன் கவுண்டை பாருங்கள், தாக்கி பக்கம் 9, விளைவு பக்கம் 9. ஓகே, தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த தாக்கங்களை எழுதி கொள்ளுவோம். அவை இந்த இடத்துல அமோனியா வாயு விடுவிக்கப்படும். இந்த விடுவிக்கப்பட்ட அமோனியா முழுவதையுமே மிக அளவு ஹைட்ரோக்ளோரிக் அசிடுக்குள்ளே செலுத்துகிறோம். ஆகவே NH3 HClவோட தாக்கம் புரிந்து அமோனியம் குளோரைட்டை விளைவாக்கும், NH4Cl. ஓகே, இந்த இடத்துல மிக அளவு ஹைட்ரோக்ளோரிக் அசிடை பயன்படுத்துகிறனால அமோனியாவுடனான தாக்கத்துக்கு பின்னால் ஒரு குறித்த அளவு ஹைட்ரோக்ளோரிக் அசிட் எஞ்சி காணப்படும். ஓகே, இந்த எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிட் அளவை துணிறதுக்காக இதை சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நடைபெற தாக்கம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் அசிடோட தாக்கம் புரிந்து சோடியம் குளோரைடையும் நீரையும் விடுவிக்கும். ஓகே, உப்பும் நீரும் விளைவாக்கப்படும். ஓகே, தாக்கங்களை எழுதிட்டோம். அடுத்து கால்குலேஷன் ஆரம்பிப்போம். முதலாவது நடைமுறையில் இருந்து, ஓகே, முதலாவது நடைமுறையில் உருவாக்கப்பட்ட பேரியம் சல்ஃபேட்டை திணிவு எங்களுக்கு தெரியும். பேரியம் சல்ஃபேட்டை மூலர் திணிவும் தெரியுமா இருந்தால் முதலாவது பேரியம் சல்ஃபேட்டை மூல் அளவு துணிவம். ஆகவே என் பேரியம் சல்ஃபேட் சமன் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு, திணிவு சைவத்தசம் 1.74 கிராம், மூலர் திணிவு 233. ஆகவே 233 கிராம் மோல் -1 சொல்லி வரும். இதை சுருக்க கிராமும் கிராமும் கேன்சல் ஆகும், ஆன்சர் மோலில் வரும். ஓகே, கிட்டத்தட்ட 7.5 சொல்லி வரும். 7.5 தர 10¹⁴ மோல். ஓகே, ஆகவே இந்த இடத்துல விளைவாக்கப்பட்ட பேரியம் சல்ஃபேட்டை மூலளவு தெரியுமா இருந்தால் அந்த கரைசலில் காணப்பட்ட சல்ஃபேட்டை மூலம் தெரியும். காரணம் பீசமான விகிதம் 1:1. அவை பேரியம் சல்ஃபேட்டு மூலளவு 7¹⁴ மோல் இருந்தால் அந்த குறித்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட சல்ஃபேட்டு மூலம் 7¹⁴ மோல் ஐக்கும். ஓகே, ஆவே சல்ஃபேட்டு மூலளவு துணிஞ்சம். அடுத்தது சல்ஃபேட்டு செறிவு துணிவம்.
அவை செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம் வைகரைசல்ல காணப்பட்ட சல்பேட்ட மூலளவு எழுத்தசம் 5 தர 10 சாய் 4 மூல் கரைசல்ட கனவளவு 25.00 தர 10 சாய் 3 டெசிமீட்டர் கனம். ஆவே இதை சுருக்க சைவத்தசம் சைவர் 3 மோல் பர் டெசிமீட்டர் கனம் சொல்லி வர. ஓகே, இது தான் வைகரைசல்ல காணப்பட்ட சல்பேட்டட செறிவு. ஓகே, அடுத்து இரண்டாவது நடைமுறைக்கு வருவோம். இரண்டாவது நடைமுறையில் இந்த டைட்ரேஷன்ல இருந்து தொடங்குவோம். இந்த குறித்த கரைசலில் காணப்பட்ட அயடினோட தாக்கம் புரிய தேவையான சோடியம் தயோசல்பேட்ட மூலளவை கணிக்கலாம். ஆகவே சோடியம் தயோசல்பேட்ட மூல் தெரியுமா இருந்தால் இந்த கரைசலில் காணப்பட்ட அயடின மூல் தெரியும். அயடின மூல் தெரியுமா இருந்தால் இந்த அயடினை உருவாக்குறதுக்காக தாக்கத்தில் பங்கு பற்றிய சல்ஃபைட்கள்ட மூலளவை கணிக்கலாம். ஓகே, ஆகவே சோடியம் தயோசல்பேட்ட மூலளவு முதலாவது கணிப்பா மூல் சமன் செறிவு தர கனவளவு சைவத்தசம் சைவர் 2.0 மோல் பர் டெசிமீட்டர் கனம். இதுதான் செறிவு. தேவைப்பட்ட கனவளவு 20.00 தர 10 சாய் 3 டெசிமீட்டர் கனம். ஓகே, ஆவே இதை சுருக்க 4.0 தர 10 சாய் 4 மூலன்னு சொல்லி வருது. ஆவே இந்த கரைசலில் காணப்பட்ட அயடினோட தாக்கம் புரிய தேவையான சோடியம் தயோசல்பேட்ட மூலளவு தெரியும். ஆவே அந்த கரைசலில் காணப்பட்ட அயடின மூலளவு வந்து இதில் ஹாஃப் ஐக்கணும் 2.0 தர 10 சாய் 4 மூலன்று வரும். ஓகே, காரணம் 1:2 சொன்ன பிசமானம். ஓகே, ஆவே இந்த கரைசலால் வெளிவிடப்பட்ட அயடின மூலளவு 2.0 தர 10 சாய் 4 மூல். ஆகவே இந்த அளவு அயடினை உருவாக்குறதுக்காக தாக்கம் புரிந்த சல்ஃபைட்டுகளோட மூலளவு அதில் 5 மடங்காக காணப்படணும். அதாவது 10.0 தர 10 சாய் 4 மூலன்னு சொல்லி வரும். ஓகே, ஆகவே 25 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ளே காணப்பட்ட சல்ஃபைட்டுகளோட மூலளவை கணிச்சிட்டோம். அடுத்தது செறிவை கணிப்போம். ஆகவே SO3 2- செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு ஆகவே 25.00 தர 10 சாய் 3 டெசிமீட்டர் கனம் கரைசலில் காணப்பட்ட சல்ஃபைட்ட மூலளவு 10.0 தர 10 சாய் 4 மூலாக இருக்கும். ஓகே, அவை இதை சுருக்க 25.00 சென்டிமீட்டர் கனத்தில் காணப்பட்ட சல்ஃபைட்ட செறிவை கணிக்கலாம். ஆன்சர் சைவத்தசம் சைவர் 4 மோல் பர் டெசிமீட்டர் கனம்னு வரும். ஓகே, ஆகவே முதலாவது நடைமுறையில இருந்து சல்ஃபேட்ட செறிவை துணிஞ்சாம். இரண்டாவது நடைமுறையில இருந்து சல்ஃபைட்ட செறிவை துணிஞ்சிட்டாம். அடுத்து மூன்றாவது நடைமுறையின் மூலம் நைட்ரேட்ட செறிவை துணிவாம். ஓகே, ஆகவே நடைமுறை 3. ஓகே, இதுதான் நடைமுறை 3. நடைமுறை 3லேயும் நாங்கள் பின்னால் இருந்து தொடங்குவோம். அம்மோனியாவுடனான தாக்கத்துக்கு பின்னால் கரைசலில் எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிட மூலளவு துணிவாம். ஓகே, ஆகவே முதலாவது இந்த எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிடோட தாக்கம் புரிய தேவையான சோடியம் ஹைட்ரோக்சைட மூல கணிப்பம். ஆவே சோடியம் ஹைட்ரோக்சைட மூல் சமன் செறிவு தர கனவளவு செறிவு தாராங்க 0.05 மோல் பர் டெசிமீட்டர் கனம் மோல் டெசிமீட்டர் -3 கனவளவு 10.00 தர 10 சாய் 3 டெசிமீட்டர் கனம். ஆவே இதை சுருக்க 0.00 தர 10 சாய் 3 மூலன்னு சொல்லி வரும். ஓகே, ஆவே எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிடோட தாக்கம் புரிய தேவையான சோடியம் ஹைட்ரோக்சைட மூல கணிச்சிட்டோம். ஆகவே எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிட மூலம் அதுக்கு சமனாகத்தான் நிற்கும் 1:1. ஆகவே 0.0 தர 10 சாய் 3 மூல் ஹைட்ரோக்ளோரிக் அசிட் இந்த கரைசலுக்குள்ள எஞ்சி காணப்பட்டிருக்கணும் 0.0 தர 10 சாய் 3 மூல். ஓகே, அடுத்து இங்கே சேர்க்கப்பட்ட மொத்த ஹைட்ரோக்ளோரிக் அசிட மூலளவு எங்களுக்கு தெரியும். அமோனியாவுடனான தாக்கத்துக்கு பின்னால எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிட அளவும் தெரியுமா இருந்தால் இந்த மொத்தத்தில் இருந்து எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிட மூலளவை கழிச்சிங்கண்டா அமோனியாவோட தாக்கம் புரிந்த ஹைட்ரோக்ளோரிக் அசிட மூலளவை கணிக்கலாம். ஓகே, ஆகவே அந்த ஸ்டெப்பை தொடங்குவோம். இந்த குறித்த கரைசலுக்குள்ள சேர்க்கப்பட்ட மொத்த ஹைட்ரோக்ளோரிக் அசிட் HClட டோட்டல் சமன் செறிவு தராங்க 0.01 மோல் பர் டெசிமீட்டர் கனம் தர சேர்க்கப்பட்ட கனவளவு 20.00 தர 10 சாய் 3 டெசிமீட்டர் கனம். ஓகே, இதை சுருக்கினீங்கன்னா
இரண்டு தசம் இரண்டு தரப்பத்தின் சய மூன்று மூலன்னு சொல்லி வரும். ஓகே, அவை சேர்க்கப்பட்ட மொத்த ஹைட்ரோக்ளோரிக் அசிட் இரண்டு தசம் இரண்டு, இரண்டு தசம் இரண்டு தரப்பத்தின் சய மூன்று மூல். ஓகே, அமோனியாவுடனான தாக்கத்துக்கு பின்னாலே எஞ்சி காணப்படுறது ஒன்று தசம் பூஜ்ஜியம் தரப்பத்தின் சய மூன்று மூலா இருந்தால் அமோனியாவோட தாக்கம் புரிந்த ஹைட்ரோக்ளோரிக் அசிட மூல் அளவு எவ்வளவு, அந்த வித்தியாசம். இரண்டு தசம் இரண்டுல இருந்து கழிக்கணும் தாக்கத்துக்கு பின்னால எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிட மூல. ஓகே, இதை கழிச்சிங்கன்னு சொன்ன ஆன்சர் வரும் ஒன்று தசம் இரண்டு தரப்பத்தின் சய மூன்று மூல். ஓகே, ஆகவே இந்த அளவு மூல் ஹைட்ரோக்ளோரிக் அசிட் அமோனியாவோட தாக்கம் புரிஞ்சிக்கணும். அமோனியா டு ஹைட்ரோக்ளோரிக் அசிட பீசமான ரேஷியோ 1:1. ஆகவே இந்த அளவு ஹைட்ரோக்ளோரிக் அசிடோட தாக்கம் புரிந்த அமோனியாட மூல் ஒன்று தசம் இரண்டு தரப்பத்தின் சய மூன்று மூலிக்கணும். ஓகே, ஆகவே அமோனியாட மூல கணிச்சிட்டம். இந்த குறித்த தாக்கத்தால் வெளிவிடப்பட்ட மொத்த அமோனியாட மூல் ஒன்று தசம் இரண்டு தரப்பத்தின் சய மூன்று மூல். ஓகே, இதை கணிச்சிட்டம். இந்த அளவு அமோனியாவை வெளியிட தேவையான நைட்ரேட் மூல் அளவை மட்டும் கணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் பீசமான ரேஷியோ 3:3 சொன்னால் 1:1. ஆகவே அமோனியாட மூலம் நைட்ரேட் மூலம் சமநாய்க்கணும் ஒன்று தசம் இரண்டு தரப்பத்தின் சய மூன்று மூல். ஓகே, அவை நைட்ரேட் மூலையும் கணிச்சிட்டோம்னா அடுத்து எங்களுக்கு நைட்ரேட்டை செறிவை கணிக்கலாம். ஆகவே நைட்ரேட்டை செறிவை கணிப்பான் 25 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள காணப்பட்ட நைட்ரேட்ட மூல் ஒன்று தசம் இரண்டு தரப்பத்தின் சய மூன்று மூல், அந்த குறித்த கரைசல்ட கனவளவு 25.00 தரப்பத்தின் சய மூன்று டெசிமீட்டர் கனம். ஆவேத சுருக்க சைவர் தசம் சைவர் 4.8 மோல் பர் டெசிமீட்டர் கனம் சொல்லி வரும். ஓகே, முதலாவது கேள்வி செய்தாம், இரண்டாவது கேள்வியும் செய்துட்டாம். அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்க. நடைமுறைகள் 2,3 ஆகியவற்றின் நியமிப்புகளில் அவதானிக்கத்தக்க நிறமாற்றங்களை தருக. ஓகே, நடைமுறை இரண்டுல நாங்கள் பார்த்தோம் இந்த கரைசலுக்குள்ள அயதான அமில ஊடக முன்னிலையில பொட்டாசியம் அயோடேட்டை சேர்க்க சல்ஃபேட்டும் அயடினும் விளைவாக்கப்படும். இந்த கரைசல் ஆரம்ப நிறம் நிறமற்றதாக காணப்படும். இதுக்குள்ள மாப்பொருளை சேர்க்கிற நிறம் அயடின் மாப்பொருளோட ஒரு சிக்கலை உருவாக்கும். ஆகவே கடும் நீல நிற சிக்கலை உருவாக்கும், ப்ளூ. ஓகே, ஆகவே ஆரம்ப நிறம் நீலமாக காணப்படும். தாக்க முடிவில் உங்களுக்கு தெரியும் சோடியம் தயோசால்பேட் அயடினோட தாக்கம் புரிகிற நேரம் அயடின் அகற்றப்படும். அவை ஒரு கட்டத்தில் அயடின் முழுவதும் கரைசல்லிருந்து அகற்றப்பட்ட நேரம் இந்த கடும் நீல நிறம் நிறமற்றதாக மாறும். ஆகவே ப்ளூ டு கலர்லெஸ், இதுதான் முடிவு நிலையில் ஏற்பட்ட நிறமாற்றம், இரண்டாவது நடைமுறை. ஓகே, அடுத்து மூன்றாவது நடைமுறை பாருங்க. மெத்தில் சம்மஞ்சள் அமில ஊடகத்தில் சேர்க்குறீங்க. அவை அமில ஊடகத்தில் மெத்தில் சம்மஞ்சள்ட நிறம் வந்து ரெட், சிவப்பு நிறம். கார ஊடகத்தில் மெத்தில் சம்மஞ்சள்ட நிறம் மஞ்சள் நிறம், எல்லோ. அவை ஆரம்பத்தில் மெத்தில் சம்மஞ்சள ஹைட்ரோக்ளோரிக் அசிடுக்குள்ளே சேர்த்துக்கிறீங்க. அவை ஆரம்ப நிறம் சிவப்பாக காணப்படும். தொடர்ச்சியாக நாங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடை கரைசலுக்குள்ளே சேர்த்துட்டு போகிறோம். ஒரு கட்டத்தில் கரைசலில் காணப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அசிட்கள் யாவுமே சோடியம் ஹைட்ராக்சைடால் முழுமையாக முடிவுறும். அதுக்கு பின்னால் அடுத்த பாயிண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடை நாங்கள் சேர்க்குற நேரம் கரைசல் காரமாக மாற்றப்படும். ஆகவே கார ஊடக முன்னிலையில் மெத்தில் சம்மஞ்சள் மஞ்சள் நிறத்தை எடுக்கும். ஆகவே முடிவு நிலையில் ஏற்பட்ட நிறமாற்றம் சிவப்புலருந்து மஞ்சள். ஓகே, இதுதான் ஆன்சர்.